இனிமே வரவே வராது என நினைத்த பணம் கூட உடனே கைக்கு வர ஆலையிலேயே வைத்து இதை மட்டும் செய்து பாருங்க, கொடுத்த கடன் வராத கடன் இழந்த சொத்துக்கள் அனைத்தையும் மீட்டு தருங்க, இது சக்தி வாய்ந்த வழிபாடுங்க. அப்படி என்ன வழிபாடு அப்படிங்கிறத பார்த்துக்கலாமா? இன்றைய காலகட்டத்தில் கடன் வாங்கியவர்களோட கடன் கொடுத்தவர்கள் தான் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. அவசர தேவைக்கு பணத்தை வாங்கி சென்றப்பினா அதை திருப்பி தர பலர் இழுத்தடிக்கிறாங்க. சில நேரங்களில் வாங்கவே இல்லை அப்படின்னு சாதிக்கிறது நடக்குதுங்க. இதை வந்து நம்ம பல இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோங்க. அதுபோல தாங்க பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் இந்த வழிபாட்டை செய்யும்போது கொடுத்த பணம் அனைத்தும் உங்களை தேடி நிச்சயம் வரும் அப்படின்னு ஆன்மீக பரிகாரமாக சொல்கிறாங்க. அப்படி என்ன பண்ணணும் பார்க்கலாமாங்க. இந்த வழிபாட்டை நம்ம புதன்கிழமையில் அஸ்தம் நட்சத்திரம் வர வேலையில் தான் செய்யணுமாங்க. புதன்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்து குளித்து முடித்து உங்கள் பூஜை அறைக்கு போங்க. அன்னைக்கு தினம் பூஜையில் முடிச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு ஆலை இலையை எடுத்து சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஆலை இலையில் நான்கு மூலையிலும் மஞ்சள் குங்குமத்தை பொட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு சின்ன கிணத்துல மஞ்சள் பன்னீர் ஊற்றி குழைச்சிக்கணும். அந்த மஞ்சளை அப்படியே பிள்ளையாராக பிடித்து இந்த ஆலமிலையின் மேல் வைத்து விநாயகருக்கு அருகம்புள்ளை செருகி வைத்து வழிபாடு பண்ணி பாருங்கள். இதே போல் ஒரு சிறிய கிணத்தில் கொஞ்சம் வெள்ளத்தை பொடி செஞ்சு அதையும் விநாயகர் போல் வச்சு ஆலமிலையில் வைத்து விடுங்க. இப்படி செஞ்சிங்கன்னா இந்த வழிபாட்டிற்கு நெய்வேத்தியம் முக்கியங்க. அதுக்கு ஏழு பிடி கொள்கட்டை நெய்வேத்தியமாக வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை செய்ய முடியலையா, இப்போ ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் கொண்ட கடையில் வச்சுக்கோங்க. இப்போது விநாயகருக்கு வெற்றிலை பாக்கு பூ பழம் தேங்காய் ஊதுபத்தி கற்பூரம் என நம்ம எப்படியெல்லாம் பூஜை செய்யுமோ அப்படியே செய்யுங்க. இந்த மஞ்சளால் பிடித்த விநாயகருக்கும் வெள்ளத்தால் பிடித்த விநாயகருக்கும் கண்டிப்பாக பூஜை செய்யணும். ரெண்டு விநாயகருக்குமே பூஜை செய்யணுங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த பூஜையை மூணு நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க. மூணு நாட்கள் பூஜை செய்யும்போது வேறு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து படைக்கணுங்க. மூன்றாவது நாள் பால் பாயசம் வச்சு வணங்கிய பிறகு இந்த இலையை நகர்த்தி வச்சுருங்க. அதுக்கு பிறகு இலையில் இருக்கும் மஞ்சள் விநாயகர் வெண்ணிலை விநாயகர் இரண்டையும் ஒரு வெள்ளை துணியில் மூட்டையாக கட்டி ஓடு நெல் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்குங்க உங்களுக்கு அருமையான பலன்கள். சரி, அப்போ அந்த ஆலைகளை என்ன பண்ணோம், அந்த ஆலைகளை நல்லா வாடி இருக்கும்ல, இந்த இலையை எரித்து சாம்பலாக்கி உங்கள் வீட்டில் இருக்க செடிகளுக்கு போட்டுடுங்க. விநாயகர் வழிபாடு செய்த மூணு நாட்களிலும் உங்களிடம் யார் பணம் வாங்கினாங்களோ அவங்க பெயரை சொல்லி அந்த பணம் திருப்பி வர வேணும்னு மனதார வேண்டிக்கிட்டு பூஜை செய்யுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் பூஜை செஞ்ச சில நாட்கள்லையே உங்களோட கடன், அதாவது நீங்கள் யாருக்கு கடன் கொடுத்தீங்களோ அவங்க இழுத்தடித்தாங்களோ அவங்களே தேடி வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. செஞ்சு பாருங்கள், பலன் நிச்சயம் உண்டுங்க.